கல்ஃப் இன்சைட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துபாய்க்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க, துபாய் நாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க, ஸோ அந்த நாட்டில் உள்ள துபாயினுடைய தொழிலாளர் சட்டத்திட்டத்தின்படி ஒரு தொழிலாளி ஒரு முதலாளிக்கு அல்லது ஒரு நிறுவனத்திற்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மாதிரியான டைமிங்ஸ்னால் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாதீங்க, புரியாமல் போயிடும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துபாயை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனத்தில் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிறது சட்டம். அதே போல் கவர்மெண்ட் தொழிலாளர்கள் அதாவது அரசாங்கத்தினுடைய தொழிலாளர்கள் 7 மணி நேரம் வேலை செய்தால் போதுமானது. இதுதான் வந்து துபாயில் உள்ள நடைமுறை. கம்பெனிகளை தவிர்த்து நீங்கள் கடைகளுக்கு வேலைக்கு போகிறீங்க அல்லது ஒரு மளிகை கடைக்கோ அல்லது ஒரு ஹோட்டலுக்கோ அல்லது கஃபேக்கோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னாக்க அங்கே பார்க்கக்கூடிய வேலை நேரம் பார்த்தீங்கன்னா 9 மணி நேரம். சில சமயம் 9 மணி நேரத்துக்கு மேலே கூட இருக்கலாம். ஆனால் வந்து 9 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது துபாயில். ஸோ இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இடைவெளி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து துபாயினுடைய தொழிலாளர் சட்டத்தில் இருக்குது. ஸோ 5 மணி நேரம் ஒருத்தர் தொடர்ந்து வேலை பார்த்துட்டாருன்னு சொன்னாக்கா அவருக்கு வந்து 1 மணி நேரம் வந்து கேப்பு கொடுக்கணும். அந்த கேப்பில் வந்து அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அல்லது சாப்பிட செய்யலாம், அப்படி இல்லாட்டி இந்த ப்ரேயர் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த 1 மணி நேரம் இடைவெளியில் வந்து பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நோன்பு காலங்களில் ரம்ஜான் சொல்லக்கூடிய அந்த நோன்பு காலங்களில் 30 காலங்களில் பார்த்திங்கன்னா வந்து இந்த 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறது 2 மணி நேரம் குறைக்கப்பட்டு 6 மணி நேரமாக வந்து இருக்கும். அந்த 1 மாதத்திற்கு மட்டும் எல்லா அரபு கண்ட்ரீஸ்லையும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. சவுதி உட்பட 8 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரமாக குறைக்கப்படும். ஏன்னா வந்து நோன்பு நோக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் களைப்பாக இருப்பாங்க, இந்த வெயில் இதெல்லாம் அந்த அவங்களால நின்று வேலை செய்ய முடியாது, கண்டினியூஸாக வேலை செய்ய முடியாது, சாப்பிடாமல் இருப்பாங்கல்ல. ஆகையினால் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் குறைக்கப்பட்டு 6 மணி நேரமாக வந்து இந்த வேலை நேரம் அப்படிங்கிறது வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அந்த 1 மாதத்திற்கு. யுஏஇனுடைய லேபரில் ஆர்டிக்கிள் 65 இந்த சட்டத்திட்டத்தின் பிரகாரம் தான் வந்து வேலை நேரங்கள் வந்து நியமிக்கப்படுது சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து ஜூன் டு செப்டம்பர் இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா வந்து கோடை காலமாக கருதப்படுகிறது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் இது போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஜூன் டு செப்டம்பர் மாதத்தில் வந்து கோடையின் வெப்பம் அதிகமாக இருக்கும், உச்சத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து தொழிலாளர்களுக்கு 12:30 to 3 மணி நேரம் வரைக்கும் அதாவது 12:30 to 3 மணி வரைக்கும் கேப் விடணும், அதாவது அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் வரையறுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தொழிலாளர் சட்டத்திட்டத்தை பற்றி பேசும்போது கண்டிப்பாக வந்து அந்த கான்ட்ராக்டை டெர்மினேஷன் பண்ணுறதையும் நம்ம இதில் பேசி ஆகணும். ஸோ யுஏஇனுடைய லேபரில் அதன் பிரகாரம் வந்து ஒரு எம்ப்ளாயியை டெர்மினேட் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது எம்ப்ளாயி வந்து ஒரு எம்ப்ளாயர்கிட்டேருந்து நான் போகிறேன் எனக்கு வேலை பிடிக்கலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஸோ ரெண்டு பேருக்கும் நான் அந்த அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா 30 to 90 நாட்களுக்கு முன்னதாக ஒரு அறிவிப்பை கொடுக்கணும். எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயியை டெர்மினேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் நான் சொல்கிறது எல்லாமே மியூச்சுவலில் சொல்கிறேன், எந்த விதமான வயலேஷனும் டிவியேஷனும் இல்லாமல் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நீங்கள் கான்ட்ராக்டரை முடிக்கிறீங்க அல்லது டெர்மினேட் பண்ணுறீங்கன்னு சொன்னாக்க ஒரு 30 to 90 நாட்கள் வரைக்கும் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும், இருதரப்பினரும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சட்டம். அதே போல் ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயியை வந்து எந்த விதமான ரீசனும் அதாவது நோட்டீஸ் பீரியடும் கொடுக்காமல் ஒரு எம்ப்ளாயை வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு தொழிலாளி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து மாறுபட்டு செயல்பட்டாலோ அல்லது அந்த சட்டத்திட்டத்தை மீறினாலோ ஒரு கம்பெனியை வந்து அவருக்கு எந்த விதமான நோட்டீஸ் பீரியடும் கொடுக்காமல் அவரை டெர்மினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நான் 1 by 1 வாசிக்கிறேன் பாருங்கள். அதாவது தவறான அடையாளம் அல்லது தேசிய அல்லது போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்தல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபோர்ஜரி பண்ணி ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனோ அல்லது ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸோ நீங்கள் கொடுத்து இங்கே ஜாபை பெற்றிருந்தீங்கன்னு சொன்னாக்க ஸோ உங்களுடைய கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மொழி உரிமை உண்டு வித்தவுட் நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா முதலாளிக்கு கணிசமான பொருள் இழப்பை ஏற்படுத்துகிறது அல்லது முதலாளியின் சொத்துக்கள் வேண்டுமென்று சேதப்படுத்துவது. ஸோ அவங்களுக்கு வந்து வேணுக்குமே லாஸ் பண்ணுறது, ஸோ அவங்களுடைய அசட்டாக இருக்கக்கூடிய கம்பெனியில் அசட்டாக இருக்கக்கூடிய அது விலை உயர்ந்த பொருட்களை சேதப்படுத்துவது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் பீரியட் கொடுக்காம இம்மிடியேட்டாக டெர்மினேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. மூணாவது பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் லொக்கேஷனில் என்னென்ன மாதிரியான சேஃப்டி ஸ்டாண்டர்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணணும், அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்டை நீங்கள் டிவியேட் பண்ணும்போது அதனால் வரக்கூடிய விளைவுகள் வந்து அதுக்கு நீங்களும் காரணம் கம்பெனியும் காரணமாயிரும். அதுக்காக வேண்டி அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்டு யார் யாருன்னா மீறுறாங்களோ அவங்களும் வந்து
ஈஸியாக வந்து கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு உரிமை உண்டு. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கான்ட்ராக்டில் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்களோ அந்த வேலையை நீங்கள் செய்யணும். அந்த வேலையை வந்து உங்கள் கம்பெனிக்கு கம்பெனி வந்து அந்த வேலையை உங்களுக்கு நியமிக்கும் போது அதை செய்யணும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் முரண்பட்டீங்க, எனக்கு நான் இந்த வேலை செய்ய தெரியாது, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், ஸோ ஆனால் நீங்கள் கான்ட்ராக்டில் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஆனால் அந்த வேலையை நீங்கள் செய்ய தவறினால் அதற்கும் வந்து கான்ட்ராக்டை டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு, உங்களை வேலையை விட்டு நீக்குவதற்கு கம்பெனிக்கு உரிமை உண்டு. அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து வேலை நேரத்தின் போது மது அருந்துதல் அல்லது பொதுமக்களுக்கு பொது இடங்களில் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்குமாறு அல்லது பொது ஒழுங்கை இதுபடுத்துகிற மாதிரி கேவலப்படுத்துவது மாதிரியான இடத்துல வந்து நீங்கள் மது அருந்துதல் அப்படின்னு சொல்கிறது வந்து தண்டனைக்குரிய சட்டமாகும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிங்கனாலும் உங்களுடைய ஒர்க்கு கான்ட்ராக்டை வந்து டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அவங்க ஈஸியாக வந்து உங்களை வந்து டெர்மினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல்லை கனெக்ட் பண்ணி இதுபோல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.